இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்துக்குண்டான ராசி பலன்கள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது கடகராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நன்மையானது அப்படின்னே சொல்லலாங்க. கடகராசி ஜாதகக்காரங்களுக்கு இந்த முறை தொழில்துறையில கலவையாகவே காணப்படுங்க. இந்த மாதத்தோட ஆரம்பம் சாதாரணமாகவே இருக்கும் அப்படின்னாலும் மற்றும் சிறப்பு எழுச்சிகளும் இருக்காதுங்க. இருந்தாலும் 6வது வீட்டுல சுக்கிரனோட 10வது வீட்டு அதிபதி செவ்வாய் கிரகத்தோட வருகையால வேலை செய்யும் ஜாதகக்காரங்களின் பிரச்சனைகள் அதிகரிக்க கூடுங்க. வணிகம் மற்றும் வியாபாரம் செய்யும் ஜாதகக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குங்க. வணிகத்திற்காக நீங்கள் நீண்ட தூரமும் பயணிக்கலாங்க. அத்தகைய பயணத்தின் மூலமா நீங்கள் புதிய தொடர்புகளையும் உருவாக்குவீங்க. இது வணிகத்திற்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கல்வி துறையில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. 5வது வீட்டுல கேது இருப்பதால அதனால ராகுவோட தாக்கம் இருக்க போகுதுங்க. கிரகங்களின் இந்த நிலை காரணமாக மாணவர்கள் சிரமங்களையும் சந்திக்க நேருங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாகவே இருக்குங்க. கடகராசி ஜாதகக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப மகிழ்ச்சியும் அமைதியுமே இருக்குங்க. குரு கிரகத்திற்கு 2வது வீட்டுல பார்வையும் இருக்குங்க. சனி மற்றும் சூரியனுக்கு 1வது வீட்டுல முழுமையான பார்வை கிடைக்குங்க. கிரகங்களோட அத்தகைய நிலை குடும்ப வாழ்க்கையில கலவையான விளைவையும் ஏற்படுத்துங்க. காதல் விஷயத்துல இந்த நேரம் கடகராசி ஜாதகக்காரங்களுக்கு கடினமாகவே இருக்குங்க. மாத தொடக்கத்துல கேது வந்து 5வது வீட்லயும் இருப்பாரு. அது வந்து ராகுவோட செல்வாக்கின் கீழே இருக்குங்க. காதல் விவகாரங்கள்ல கிரகங்களின் இந்த நிலை வந்து தொந்தரவாகவே இருக்குங்க. மாதத்தின் ஆரம்பம் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க. ஏற்கனவே திருமணத்தை பற்றி பேச்சு இருந்தாலும் அதை இந்த நேரத்துல உங்களால உறுதிப்படுத்த முடியுங்க. கடகராசி ஜாதகக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றா இருக்குங்க. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்க 7வது வீட்டுல சனி உதவியாகவே இருக்குங்க. பொருளாதார பார்வையில இந்த நேரம் கடகராசி ஜாதகக்காரங்களுக்கு நன்மையாகவே இருக்குங்க. 11வது வீட்டுல ராகு இருப்பது வருமானம் அதிகரிப்பதற்கான அறிகுறியாகவே இருக்குங்க. இந்த மாதம் தொடக்கத்துல ஒரு புதிய வருமான ஆதாரத்தை நீங்க திறக்க முடியும். வியாபாரத்துல கிடைக்கும் லாபகரமான வருமானம் அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்தின் பார்வையால இந்த நேரம் கலவையாகவே உங்களுக்கு இருக்குங்க. 6வது வீட்டின் அதிபதியான குரு வந்து 8வது வீட்டுக்குள் நுழைவதால சூழ்நிலைகள் சாதகமாகவே உங்களுக்கு இருக்காதுங்க. 6வது வீட்டுல சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் ஒன்றாக இணைப்பது கடகராசி ஜாதகக்காரங்களுக்கு வேதனையாகவே இருக்குங்க. உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் கடகராசிக்காரங்களே, நீங்கள் குடும்பத்தினரை நேசிப்பவங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதம் வந்து புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தியையும் அடைவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு நடக்குங்க. புத்தி தெளிவும் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறுங்க. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. மனக்குழப்பம் நீங்குங்க. பணவரத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தவும் செய்யுங்க. மன கவலை நீங்கி நிம்மதியும் உண்டாகுங்க. உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முழு மூச்சோட நீங்க செயல்படுவீங்க. பொருள் வரத்து அதிகரிக்குங்க. வாகனம் பூமி மூலமா லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் வாக்கு வன்மையால சில காரியங்களை சாதித்தும் கொள்வீங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்குங்க. பண பிரச்சனை உங்களுக்கு தீருங்க. நண்பர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்குங்க. வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க. குடும்பத்துல அன்பும் அதிகரிக்குங்க. மனம் நெகிழும்படியான சூழல் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னே சொல்லலாங்க. மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடுங்க. தம்பதிகளிடையே இருந்த மன வருத்தங்களும் நீங்குங்க. பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதிற்கு இதமாகவுமே இருக்குங்க. செயல்திறன் அதிகரிக்குங்க. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் மறைவிடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளில் முன்னேற்றம் காணப்படுங்க. தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகள் விலகுங்க. உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகியும் செல்வாங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்குங்க. இந்த மாதம் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் முன் அது பற்றி பரிசீலிப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. எதுலையுமே நல்லது கெட்டதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காரியத்துல ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையை தருங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. இந்த மாதம் வாழ்க்கையில முன்னேற எதிர்நீச்சல் போடணுங்க. வீண் அலைச்சல் ஏற்படுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதுல தாமதமும் உண்டாகுங்க. மனதில் தெளிவு உண்டாகுங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால அனுகூலம் உண்டாகுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் உங்களுக்கு தோன்றுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் பயணங்களால அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை உங்களுக்கு குறையுங்க. கடகராசி அன்பர்களோட நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் வந்து உங்களோட பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் சாதகமான பலன்களையும் காண்பீங்க. இந்த மாதம் உங்கள் வருமானம் உயருங்க. அதன் காரணமாக உங்களோட சேமிப்பும் உயருங்க. இந்த மாதம் நிதிநிலை உங்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்த ஏதுவாகவே இருக்குங்க.
இப்போ வந்து நீங்கள் செய்யும் வெவ்வேறு வகையான முதலீடுகள் உங்களை திருப்திப்படுத்துங்க. உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் நீங்கள் கொடுத்த பணம் இப்போது திரும்ப உங்கள் கைக்கு வந்தும் சேருங்க. கடகராசியோட ஆரோக்கியம் பத்தி பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சுமாராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் சுறுசுறுப்பையும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டுங்க. மன அமைதி காரணமாக வாழ்க்கை சீராகவும் அமைதியாகவுமே போகுங்க. ஏன்னா உங்களோட உடல் நலத்துல அலட்சியம் காட்டாதீங்க. நல்ல ஓய்வும் போதுமான தூக்கமும் உடல் நலம் விளைவிக்குங்க. கடகராசி அன்பர்களோட வேலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்துல நீங்கள் வேலையில நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றது போல இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்க வேணுங்க. உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களிடம் நட்புடன் பழக வேணுங்க. உங்கள் அனைத்து பணிகளையும் நிலுவையில் வைக்காமல் விரைவாக முடிப்பது உங்களுக்கு நன்மையை பெற்று தருங்க. கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் சாதாரண பலன்களையே அனுபவிப்பீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் மற்றும் செயல்கள் உங்களுக்கு சாதாரண பலன்களையே அளிக்குங்க. எனவே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மனச்சோர்வினையும் அடைவீங்க. பல பணிகளும் ஒரே நேரத்துல உங்களுக்கு வந்து குவியுங்க. நீங்கள் கவனமாகவும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றியும் உங்களுக்கே வருங்க. அந்த வகையில நீங்கள் மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெறலாங்க. இந்த மாதம் உங்கள் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் காணப்படுங்க. பயணங்கள் வகையில செலவுகளும் ஏறலாங்க. என்ற போதிலும் நீங்கள் அறிவாற்றலுடன் செயல்பட்டு இந்த சூழ்நிலையை சரியான முறையில நீங்க சமாளிப்பீங்க. கடகராசி அன்பர்களோட தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் எதிலையுமே கவனமோட செயல்பட வேண்டிய காலகட்டமாகவே இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த வகையில பதவி உயர்வு அமைவதோ அல்லது அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படுங்க. பணியிடத்துல உங்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிக்காட்ட கடின முயற்சியும் மேற்கொள்வீங்க. நீங்கள் எதிலையுமே நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்குண்டான சிறப்பான பலன்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் காதல் புரிபவராக இருந்தாலும் சரி, திருமணமானவராக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல உங்கள் துணையோட மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பீங்க. திருமணமான தம்பதிகள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவும் காண்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு உங்களுக்கு வலுவாகவே இருக்குங்க. நீங்கள் தகவல் தொடர்பில் சிறப்பாக செயல்பட்டு மகிழ்ச்சியும் காண்பீங்க. இந்த மாதம் குடும்பத்துல இருப்பவர்களில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாங்க. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு உங்களுக்கு மாறும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு பிப்ரவரி மாதம் அற்புதமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அந்நுண்ணியமும் அதிகரிக்குங்க. ஆண்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்குங்க. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. நல்ல மனநிலையில இருப்பீங்க. சொந்த பந்தங்களோட இணைந்து மகிழ்ச்சியாகவே பண்டிகைகளையும் நீங்க கொண்டாடுவீங்க. நோய்கள் வந்து உங்களோட உடல்ல நீங்கிட்டு உற்சாகம் அதிகரிக்குங்க. குழந்தைகளால குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுங்க. பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. சகோதர சகோதரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பெரிய அளவுல யாரையுமே நம்பி பண முதலீடுகளை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. திடீர் பண வரவு வந்து திக்குமுக்காட வைக்குங்க. வரவே வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. மூத்தவர்களுக்கு இது நல்ல மாதம். உடல் நோய்கள் நீங்கும் காலம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாங்க. மாத பிற்பகுதியில கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன உரசல்கள் வரலாங்க. சகோதர சகோதரிகளிடையே பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவைங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு பேசி சிக்கல்ல நீங்க மாட்டிக்க வேணாம். உறவுகளுக்குள் பிரச்சனை வராமல் விட்டு கொடுத்து செல்லலுங்க. வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. யாருக்கோ நல்லது செய்ய போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்க வேணாங்க. வேலையை யாரை நம்பியும் நீங்க ஒப்படைக்கவும் வேணாம். திருமணத்திற்கு வரம் தேடுபவர்கள் ஒரு மாதம் காத்திருப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே மாத பிற்பகுதியில பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்குங்க. வேலை செய்யும் இடத்துல பாராட்டுகள் கிடைக்குங்க. முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. சுக்கிரன் செவ்வாய் ஆறாம் வீட்டுல இருப்பதாலையும் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. குலதெய்வ தரிசனம் குடும்பத்தில் நன்மையை அதிகரிக்க செய்யுங்க. மேலும் நன்மைகள் அதிகரிக்க உங்கள் ராசிநாதன் சந்திரனை மூன்றாம் திரை நாளில தரிசிக்க நன்மைகள் உங்களுக்கு நடைபெறுங்க. அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரசியல் துறையினர் வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருங்க. எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படுங்க. பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்குங்க. மனதில் மகிழ்ச்சியும் ஏற்படும்படியான காரியங்கள் உங்களுக்கு நடக்குங்க. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. சிலருக்கு புகழும் பாராட்டுகளும் கிடைக்குங்க. சக கலைஞர்கள் மூலமா சில வாய்ப்புகள் கிடைக்கலாங்க. வேலைகள் லாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. கடகராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் கடகராசி மாணவர்கள் சிறிது மந்தமாகவே காணப்படுவீங்க. சிறப்பான பலன்களை இந்த மாதம் எதிர்பார்க்க உங்களால முடியாதுங்க. கல்வியில் சிறந்து விளங்கவும் வெற்றி வாகை சூடவும் உங்கள் ஆசிரியர்களிடமிருந்து தன்னம்பிக்கையை ஏற்றுக்கொள்வீங்க. கலாச்சார விழாக்களில் பங்கு பெறுவதன் மூலமா உங்கள் அறிவு மேம்படுவதற்கான வாய்ப்பினை நீங்க பெறுவீங்க.
கடகராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா, தினமும் சிவன் பகவானை வணங்கணுங்க. ஹனுமான் சாலிசா படிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்குங்க. அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. நீண்ட நாள் பிரச்சனை தீருங்க. அன்னை பரமேஸ்வரியை வணங்க பிரச்சனைகள் சுமூகமாகவே முடியுங்க. மனக்குறையும் உங்களுக்கு நீங்குங்க.